வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஞ்சாப் வந்து ஏமாற்றி தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ராகுல் வந்து ஏற்கனவே வந்து அவுட் ஆகிட்டாரு. இருந்தாலும் வந்து தேர்ட் அம்பையர் பார்த்தீங்கன்னா நாட் அவுட்னு வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொல்கத்தா ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பற்றி வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 45வது லீக் சுற்று போட்டி கொல்கத்தாவுக்கும் பஞ்சாப்புக்கும் நடந்துச்சு. கடைசி வரைக்குமே ரெண்டு டீமுமே செம்ம டஃப் கொடுத்தாங்க. செம்மையான ஒரு மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெற்றி தோல்வி அப்படிங்கிறதையும் தாண்டி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக உற்சாகமாக அந்த மேட்ச் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் மேட்ச் வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஆன கொல்கத்தா வந்து ஆரம்பத்தில் நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் வந்து சொதப்பன காரணத்தினால 165 ரன்கள் மட்டும்தான் 20 ஓவர் முடிவில் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த ஆன பஞ்சாப் அணியும் ஸ்டார்டிங்லேருந்தே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற ப்ரெஷர் அவர் மேலே போட்டுக்கிட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்து கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போயிருப்பார். ஆரம்பத்தில் மயங்க் அகர்வால் வந்து அடிச்சு ஆடிருப்பார். ஒரு புறம் கே எல் ராகுல் வந்து பொறுமையாக ஆடிருப்பார். கடைசி நேரத்தில் தமிழன் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஆடிருப்பாருங்க. ஷாருக் கான் இவசி நேரத்தில் கிளம்பிறங்கி 9 பால் பிடிச்சி 22 ரன்கள், 1-4, 2-6. பஞ்சாப் அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக ஷாருக் கான் இருந்திருப்பார். கே எல் ராகுல் மேட்சை கொண்டு போயிருந்தாலுமே கூட ஜெயிக்க வச்சது வந்து ஷாருக் கான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து இந்த போட்டியில் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி வர மாதிரியான ஒரு கேட்சுங்க. அதாவது வந்து 19வது ஓவரில் சிவம் மவி போட்ட ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து தூக்கி அடிச்சிருப்பார். அப்போ வந்து அதை வந்து திரிபாதி வந்து பாலை வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார். 19வது ஓவர் 3வது பந்தில் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து பால் வந்து தரையில் பட்டுச்சா இல்லை விரலில் வந்து மாட்டியிருக்கா அப்படிங்கிறத பலமுறை வந்து 3வது நடுவர் வந்து திருப்பி திருப்பி வந்து போட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாட் அவுட் அப்படின்னு வந்து முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதே ஒரு கடைசி பந்தில் வந்து கே எல் ராகுல் வந்து ஒரு 4 அடிச்சிருப்பார். 20வது ஓவரில் வந்து கே எல் ராகுல் வந்து அவுட் ஆகிருப்பார். இருந்தாலும் 19வது ஓவரில் வந்து ராகுலுக்கு வந்து அவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து மேலும் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்சியான கேட்ச் தான், அதாவது வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பால் வந்து கிரவுண்டில் வந்து டச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பால் வந்து தரையில் வந்து டச் ஆகலை, அவருடைய விரல் தான் வந்து தரையில் டச் ஆகிருக்கு, பால் வந்து அவருடைய விரலுக்கு மேலே தான் வந்து இருக்குது, இதற்கு எப்படி வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம், இது வந்து கண்டிப்பாக அவுட்டு தான், இந்த போட்டியில் வந்து கொல்கத்தா தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சி கேட்சை வந்து சம வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. எது இப்படி இருந்தாலும் வந்து ஊர்லலாம் வந்து சொல்கிற மாதிரி வந்து நடுவரின் திருப்பை இறுதியானது உறுதியானது அப்படிங்கிற மாதிரி வந்து நாட் அவுட்டும் கொடுத்து பஞ்சாப்பும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்து வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறி இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.